என்ன பண்றாரு, கரெக்ட் தான், சாயிலை காப்பாற்றணும், தண்ணியை காப்பாற்றணும், மண்ணை காப்பாற்றணும். யார் கெடுக்கிறான், யார் காப்பாற்றணும், இங்கே தான் பெருசாக முட்டிச்சு. நேற்று பார்த்தியா தமிழ் என்ன கேட்டார், ஒரு இன்டர்வியூவில் என்ன கேட்குறாருனா, அப்போ நீங்கள் ரசாயன உரவும் ரசாயன கெமிக்கல்லாம் தெளிக்கக்கூடாதுங்கிறாரு. உடனே என்ன அதுக்கு எதிரான கூட்டமாக பார்க்கும்போது ரசாயன உரங்களுக்கு எதிரான ஒரு அமைப்பு அப்படின்னு இதை வந்து ஒன்லைன் பண்ணி எடுக்க முடியுமா, இல்ல வெறும் ரசாயன எதிர்ப்பு மட்டும்தான் நீங்க இதை ஸ்ட்ரெஸ் பண்றீங்களா, வேற என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல இதுல நீங்க வலியுறுத்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் முக்கியமானது இந்த சேவ் சாயில் மூமெண்ட்ல என்னன்னா, இதுக்கு யாருக்கு எதிர்மறையா இல்லை. நாம் ஒரு அமைப்பு எடுத்துக்கலாமான்னு கேக்குறாரு, உடனே மனுஷன் தப்பி நடுக்கிறது. நான் எப்போ சொன்னேன், நான் சொல்லல, ஐயோ சாமி, ஐயோ இது விவசாய மக்களுக்கே தெரியும், எவ்வளவு போடணும் அவங்களுக்கே தெரியுங்கிறான். விவசாய மக்களா தயாரிக்கிறாங்க அந்த கெமிக்கலை, கார்பரேட் தயாரிக்குது. அப்ப எப்படி விவசாய மக்களுக்கு தெரியும் அது எவ்வளவு போடணும் எவ்வளவு போடக்கூடாதுன்ட்டு? ரெக்கமெண்டேஷன் எவ்வளவு வருதோ யூனிவர்சிட்டியில இருந்து, அந்த கடைக்காரங்கிட்ட இருந்து, அந்த கம்பெனி கிட்ட இருந்து, அந்த எக்ஸிகியூட்டிவ் எல்லாம் அழகழகா டை பேண்ட் சூட் போட்டு வந்து அவன் சொல்றதுதான் அவன் கேட்பான். ரெண்டு போயிடுச்சுன்னா எங்க இருந்து வருது, ஆர்கானிக் கண்டென்ட் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப நாம என்ன நினைச்சோம், வெறும் உப்பு போட்டே வளர்த்துக்க முடியும்னு நினைச்சிட்டோம், அப்படி நடக்காது. இது உப்பு நீங்க ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றது பண்ணக்கூடாதா, அது நான் சொல்றது இல்லை, விவசாயி நீ டிசைட் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் சொல்லக்கூடாது, நானும் சொல்லக்கூடாது, யாரும் சொல்லக்கூடாது. விவசாயி அவனுடைய ஜமீன்ல எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும். விவசாயி ஒரு ஃபெர்டிலைசர் வாங்கணும்னா எவ்வளவு செலவு இருக்குது, சும்மா எடுத்து வீசிடுவானா? எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தானே போட்டுக்கிறான். கொஞ்சம் அதிகமா போட்டா போட்டுக்கலாம் யாருனாலும், பட் இல்ல, விவசாய மக்களுக்கே எவ்வளவு போடணும் தெரியணும்னா, விவசாய மக்களுக்கே சேஃப் சாயில் பண்ணுமா சேஃப் சாயில் பண்ணக்கூடாதா தெரியாதா? நீ என்னத்த புதுசா நொட்டுறீங்க, வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சத்குரு பண்ற விஷயம் என்னன்னா, ரொம்ப தெளிவா இருக்கலாம், பிரச்சனையே சொல்லுவான். பிரச்சனை இருக்கா? இருக்கு. மண்ணுக்கு ஆபத்து இருக்கா? ஆபத்து இருக்கு, அதுல டவுட் இல்லை. வறட்சி இருக்கா? இருக்கு. நம்ம ஆத்துக்கு குட்டைக்கு குளத்துக்கு ஆபத்து இருக்கா? இருக்கு. மனித அன்னைத்தையும் தொட்டிருக்கான், அன்னத்தையும் கெடுத்திருக்கான், கெடுத்துட்டே இருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் கெடுக்கிறத நிறுத்தணும். கெடுக்கிறத நிறுத்தினா புனரமைக்கிறது பார்க்கலாம். புனரமைக்கிறது பார்த்ததுக்கு அப்புறம், கெடுக்கிறது நிறுத்தினதுக்கு அப்புறம், இன்னும் அதை உயர்ந்த நிலைக்கு எப்படி எடுத்துக்கிறது அது பார்க்கணும். சத்குரு என்ன பண்ற மனுஷன், பிரச்சனையை கரெக்டாக பிடிச்சிடுறான். ஃபேமின் வந்துடும், 4 பில்லியன் பீப்புள், 5 பில்லியன் பீப்புள், பில்லியன் பில்லியன்ல பேசுறான். எப்படி கோடிக்கணக்கில் மரத்தை நட்டுன்ட்டு சும்மா டிகால்ட்டி விட்டானோ மரத்தை நடாம, ரேலி ஃபார் ரிவர்ஸ்ல எப்படி தண்ணியை பிரைவேடைஸ் பண்ணணும்னு சொன்னா, அப்படியோ அநீத்தியம் மக்கள் பர்செப்ஷன்ல விவசாய மக்கள் மேல போடுறான். ஏன், நாங்க தான் கூப்பிட்டு எங்க கிடைச்சாங்க உனக்கு? இப்போ இந்த மாதிரி கேள்வி என்ன கேட்டிருக்காங்க நிறைய பேர், சத்குரு நீங்க முதல்ல மரம் நடணும்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஆறு காப்பாற்றணும்னு சொன்னீங்க, இப்ப பார்த்தா மண்ணுன்னு சொல்றீங்க, சப்ஜெக்ட் மாத்திட்டீங்களா கேட்டாங்க யாரும். என்ன நான் சொன்னது, மரம் நடணும்னா எங்க நம்ம தலைமையிலேயே நெட்டிக்க முடியும், மண்ணில் தானே நெட்டிக்க முடியும். ஆறு காப்பாற்றணும்னா ஆறு எங்கே ஓடுது, மண்ணில் தானே ஓடுது. டிராபிக்கல் கண்ட்ரியில் நமக்கு என்ன ஐஸ் கட்டி உட்கார்ந்துருக்குது, எங்கனாலும் கரைஞ்சி கரைஞ்சி வர்றதுக்கு நம்ம நாட்டில் ஒன்றும் இல்லை, மண்ணிலேருந்து தானே ஆறே பெருக்குது. மண்ணை பற்றி தான் பேசியிருக்கிறோம், முதல்லேருந்து 30 வருஷத்துலேருந்து மண்ணை பற்றி தான் பேசியிருக்கிறோம். என்ன, மண் அடிப்படையான பிரச்சனை. இப்போ பாலிசி லெவலில் டிஸ்கஸ் பண்ணுவோம், பாலிசி லெவலில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பாலிசி லெவல் என்ன பண்ணிகிட்டு இருக்கானா, 3% ஆர்கானிக் மேட்டர், இந்த மண்ணில் 3% ஆர்கானிக் மேட்டர் இல்லை, மண்ணில் ஆர்கானிக் மேட்டர் இல்லைன்னா 3% என்ன சொல்கிறா அப்படின்னா, இது பெரிய ஆபத்து. சரி, ஒத்துக்கலாம் இதை. அப்போது இந்த ஆர்கானிக் மேட்டர் யார் யார் கெடுக்கிறாங்க, யாருனால கெட்டு போகுது, நிற்கணும்ல அது. நீ வேணாம், நீ கெடுக்கிறதுக்கு கெடுத்துட்டே இரு. விவசாயி மக்கள்
உன்னோட ஆர்கானிக் மேட்டரை திருத்தி கொடுப்பாங்களாம். நீ காவிரி ஆற்றுல இருக்கிற மணலை கொல்ல பண்ணு, நீ காவிரி ஆற்று வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியாவில் கனிமம் கொல்ல பண்ணு, மழை மழையாக வெட்டிட்டு போ, ரியல் எஸ்டேட் பண்ணு, ஹைவே கட்டு, எட்டுவழி சாலை போடு, நியூக்ளியர் பவர் பிளான்ட் கொண்டு வா, அப்படி தான் சொல்கிறான் இந்த ஜக்கி. இது அனைத்தையும் சொல்லிவிட்டு விவசாய மக்கள் தன்னோட நிலத்தை மரத்தை நட்டிங்கன்னா கிரீன் கவர் ஆகிவிடும், கிரீன் கவர் ஆகிவிடுச்சுன்னா காவிரி ஆறு ஓட ஆரம்பிச்சிடும்ங்கிறான். என்னையா இது கூண்டு தலையாக இருக்க, எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்குது, எவ்வளோ பெரிய கொடுமை இது. சேவ் சாயிலில் நாளைக்கு என்ன கொண்டு வர போகிறோன்னா எனக்கு தெரிஞ்சது, விவசாய மக்கள்னால இதெல்லாம் காப்பாற்ற முடியல. எதை காப்பாற்ற முடியல? சாயிலை காப்பாற்ற முடியல. இது நோண்டி எடுக்கிறோம், கடப்பாறை கொண்டு வா, விவசாய மக்கள்னால காப்பாற்ற முடியல. அதனால நம்ம கம்பெனிக்காரங்களுக்கு நிலத்தை கொடுத்துடலாம். ஒத்து மொத்தமாகவே 10,000 ஏக்கர் 20,000 ஏக்கர் கம்பெனிக்காரங்க கையில் கொடுத்துடலாம். அப்புறம் இந்த நிலத்தை எடுத்து கம்பெனிக்காரன் சரி பண்ணி கொடுப்பான், கம்பெனிக்காரன் தண்ணி கொடுப்பான், பிரைவேட்டா எல்லாத்துக்கும் இல்லை அப்படியே போட்டிருக்கான். ஃபுட் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், சாரி ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி 10,000 ஏக்கர் ஒட்டுக்கா சேர்த்தி கம்பெனிக்காரன் தனியாக தண்ணி கொடுப்பான், தனியார் தண்ணி கொடுப்பான் ஃபார்மர்ஸ்க்கு. நீ தண்ணி வாங்கி நீ பயிர் பண்ணு. தனியார் பண்ண சொல்கிறது ரொம்ப தெளிவான திட்டம். கார்பரேட் தண்ணி கொடுக்கும்போது அவன் என்ன சொல்லுவான்னா, நான் ப்ராஃபிட் அஷ்யூர் பண்ணுறேன், விவசாய மக்கள் நீங்கள் தண்ணிக்கு தவிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லை, வானத்தை பார்த்து பூமியாக இருக்குது, கிணறுலாம் உள்ளே போயிடுச்சு, நான் ஒட்டுக்கா தண்ணி கொடுப்பேன், ஆனால் நான் சொல்கிற பயிர் நீ பண்ணு, நான் சொல்கிறேன் பயிர் நீ பண்ணு, நான் தண்ணி நான் கொடுத்துட்ருக்கோம் உனக்கு, தண்ணி நம்ம அவங்ககிட்ட வந்துடுறாங்க, அவன் சொல்கிற பயிர் பண்ணுறேன், தண்ணி அவன் தான் கொடுக்குறான், தண்ணி அவன் கொடுக்குறான், பயிர் அவனுக்கு வேணும், அவனுக்கு லாபம் அங்கே தான் இருக்கும்போது அவங்களுக்கு அடிமை. சரி, அப்புறம் பேசுவோம் நம்ம இந்த தண்ணி தனியார் பண்ணனால, அப்புறம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நேயர்களுக்கு. இப்போ ரொம்ப சிம்பிளான விஷயம், சாயிலை காப்பாற்றணும் காப்பாற்றணும், ஏன்னா சாயில் உயிர் கொடுக்குது. அப்போது இந்த பொறுப்பு யார் எடுத்துக்கிறதுங்கிறது தான் இங்கே கேள்வி இருக்குது. நம்ம ஜக்கி வாசுதேவ் என்ன சொல்கிறாருன்னா, விவசாய மக்கள் அனைத்துக்கும் பொறுப்பு எடுத்துக்கோங்க, காவிரி ஓடுது ஓடல அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கோங்க, அதிகமாக மண்ணை உடைக்கக்கூடாது, இப்படி முட்டிகிட்டு இருக்க மண்ணை உடைக்கவே கூடாது. நீட்டா போட் பண்ணிடலாம். ஆனா இந்த இந்த மண்ணில் விஷம் கலக்கிறவங்க பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டார் தப்பா, ஒரு வார்த்தை வராது, நடுங்கிறது மனுஷனுக்கு. இந்த இந்த ஆளோட கேம்பஸ்லயே ஏக்கர் கணக்கில் இவன் வந்து கிரனைட்டை உடைச்சு அவன் வேலிக்காக ஏதோ ஒரு மலையிலிருந்து நீ நோண்டி எடுத்துட்டு வர, ஜக்கி இது உங்ககிட்ட தான், ஏதோ ஒரு மலையிலிருந்து நீ கனிமம் கொள்ள பண்ணி எடுத்துட்டு வரும்போது அங்கே டாப் சாயிலெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் கல்லை உடைக்க முடியும். ஒரு ஒரு கல் அவனோட வேலி மட்டும், ஜக்கி வாசுதேவ் வேலி போட்டது மட்டும் அவங்க ஆசிரமத்தில் ஒரு 6-9 அடி இருக்கும் அகலம், ஹைட்டு 9 அடி ஒரு கல், அந்த ஒரு கல்லுக்கு மேலே இன்னொரு கல், 18-20 அடிக்கு இவ்வளோ பெரிய பெரிய கிரனைட் கல்லை வந்து கொண்டு வந்து மலையிலேருந்து கனிமம் கொள்ள பண்ணி கொண்டு வரும்போது சாயில் சேவ் ஆகாது, அங்கே வரலாம் தண்ணிக்கு ஆபத்து வராது, அங்கே ரேலி ரிவர்ஸ் ஆகிடும், காவேரி காலிங் ஆகிடும். அங்கே நம்ம தான் இங்கே கூப்பிட்டீங்க, இவர் பைக்கில் போவாராம் ஊரை சுற்றுவாராம், இவர் பைக்கு சோலோ ரைடு சோலோ ரைடுங்கிறாங்க, பின்னாடி ஒரு கிலோமீட்டர் பின்னாடி ஒரு வேன் இருக்குது பெருசாக, அதுக்கு பின்னாடி சரி அதெல்லாம் விடுங்க, அவன் நுகர் வாழ்க்கையை பற்றியெல்லாம் அப்புறம் பேசுவோம், நுகர் வாழ்க்கையில் இவ்வளோ இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது நம்ம சொல்கிறது சரியா, கொஞ்சம் அந்த எலுமிச்சை பழத்துக்கும் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இங்கே இல்லை செடிக்கு. ஸோ இதை தவிர ரொம்ப சிம்பிளான விஷயம் இதுதான், தண்ணி பிரச்சனையாக இருந்தாலும் சரி மண் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அனைத்து பொறுப்பும் விவசாய மக்கள் மேலே. கார்பரேட்டு எந்த தப்பும் பண்ணல பாவம்,
கார்ப்பரேட் நல்லா செமத்த புள்ளைங்க, அவங்க எல்லாம் செமத்த புள்ள. அது பத்தி எல்லாம் ஒன்றும் தப்பே இல்லாதுல, அதெல்லாம் விவசாயிக்கு தெரியும் என்ன சாப்பிடணும். டாக்டர் கிட்ட ஏன் போறீங்க? பேஷண்ட்டுக்கு நல்லா தெரியுமே எவ்வளோ குளுக்கோஸ் ஏற்றணும், எங்கே ஆப்ரேஷன் பண்ணணும், அவனே ஹாஸ்பிட்டல் போகலாம், அப்படியே கட் பண்ணலாம், அப்படியே தைச்சிக்கலாம். ஏ பைத்தியக்காரன், நாங்கள் பைத்தியக்காரனா நீ பைத்தியக்காரனாயா? இல்லை என்ன முட்டாள்தனமான பேச்சுது. மருந்து கம்பெனி தயாரிக்கிறது மருந்துக்காரன் தெரியும். விவசாயி எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு நம்ம பெண்ணாகிராமில் இருக்கிற விவசாயிக்கு பேயர் கம்பெனி என்ன மருந்து தயாரிச்சு அமைச்சிருக்கான், அந்த காம்பவுண்டுக்கு இம்பார்ட்டன் இவனுக்கு தெரியணுமா, என்ன ரேஷியோவில் போடணும் இவனுக்கு தெரியணுமா? ஏன்னா கிறுக்கு பயலே, அறிவு இருக்கா கொஞ்சமாச்சு? அதான் அவர் சொல்றாருன்னா, அவங்க காசு கொடுத்து வாங்குறாங்க ஃபார்மரு, அதனால அவங்க அதிகமா யூஸ் பண்ணிர மாட்டாங்க. காசு கொடுத்து வாங்குறதுனால யூஸ் பண்ணிர மாட்டாங்க, அதிகமா கொஞ்சமா தான் யூஸ் பண்ணுவாங்க. வந்துடும், இது ஒரு டிசாஸ்டர் ஆயிடும். இது சாமானியமான ஒரு பிரச்சனை இல்லை. சும்மா தெரியாம நகரங்களில் இருக்கிறவங்க ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுங்க, அது பண்ணுங்க, நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுங்கன்னு எதோ சொல்லிக்கிறாங்க. அப்படி வேண்டாம், விவசாயி நிர்ணயிக்கணும் என்னத்துக்குன்னா, ஒரு தோட்டத்துல என்ன வேணும், இன்னொரு தோட்டத்துல என்ன வேணும்ன்றது ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஒரே விதமா எல்லா மண்ணிலையும் தெளிவுபடுத்த முடியுமா? எனக்கே ஒரு சின்ன குழப்பம் ஏற்படுது. அதாவது மண்ணை காப்போம்னா ரசாயன, அதாவது டீடாக்சிஃபைங், மண்ணிலிருந்து ரசாயன தன்மை எடுத்தாதான் இயல்பு தன்மை வரும். ஆனா அதுதான் ஆர்கானிக் ஃபார்மிங் மாதிரி ஆட்கள் சொல்றாங்க. திரு சத்குரு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கும் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, இதுவும் பண்ணாதீங்க, விவசாயி முடிவெடுத்துட்டோம் அப்படின்னு விவசாயி கையில ஒப்படைக்கிறதுனால என்ன பலன் கிடைச்சோம்னு நினைக்கிறீங்க? முக்கியமா மண்ணு உயிரோட்டமா வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீங்க எது வேணாலும் பண்ணிக்கிங்க. மண்ணு உயிரோட்டமா வச்சுக்கிறது என்னத்துக்குன்னா, மண்ணுன்றது நம்ம சொத்து இல்லை, நமக்கு முன்னோர்கள். டேய் அங்க கிறுக்கா நீ கிறுக்கா அது முடிவு பண்ணும், அப்புறம் ஒரு நாள் மாட்டுவடா நீ ராஜா, ஒரு நாள் மாட்ட தான் போறேன். இந்த சேவ் சாயில், இந்த ரேலி ஃபார் ரிவர்ஸ், அன்னைக்குமே ஃப்ராட் ரொம்ப கிளியரா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். சாரி, ரேலி ஃபார் ரிவர்ஸ், காவேரி காலிங், ப்ராஜெக்ட் கிரீன் ஹேண்ட்ஸ்ல, அதே மாதிரி இந்த சேஃப் சாயில்ல ஒரு பெரிய ஃப்ராட் இருக்கு, அந்த ஃப்ராட் வெளியே வரும் ஒரு நாள்.